ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். மனிதர்கள் இறப்பதற்கு முன்பு பல காட்சிகளை பார்க்கிறார்கள். அதாவது காட்சிகள்னால் அவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரிகின்ற அமானுஷ காட்சிகள். அதில் வந்து புதிய இடங்களில் இருக்கிற மாதிரி சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் ஏற்கனவே இறந்து போன உறவினர்களையோ நண்பர்களையோ காண்கிறார்கள். சுற்றி இருப்பவர்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியறதில்லை. அதுக்கப்புறம் அவங்க மகிழ்ச்சியோடு இறந்து போயிடுறாங்க. இது வந்து மரணப்படுக்கையில் நிகழ்கின்ற பொதுவான அனுபவங்கள். இது குறித்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துள்ளது. அந்த ஆராய்ச்சிகள் குறித்து நான் மரணப்படுக்கையில் இறுதி காட்சிகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன். இது குறித்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்தவர் ஒரு லேடி, டாக்டர் கார்லிஸ் ஓசிஸ் அப்படின்றவங்க. அவங்க தான் வந்து பல பிரம்மாண்டமான ஆராய்ச்சிகளை செய்தாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சிகளுக்கு திடீர்னு ஆய்வு திட்டத்தில் தோய்வு ஏற்பட்டு ஆய்வுகள் சில காலம் முடங்கப்பட்டன. முடங்கியிருந்த நிலையில் 1964 இந்த திட்டம் மீண்டும் சூடு பிடிச்சது. அதுக்கு காரணமாக இருந்தது ஜேம்ஸ் கிட் என்பவர். அது தொடர்பான சம்பவத்தை அடுத்த எபிசோடில் பேசுகிறேன்னு முடிச்சிருந்தேன். அந்த தொடர்ச்சி இன்றைக்கி பேசுகிறேன். அமெரிக்காவில் அரிசோனா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜேம்ஸ் கிட். இவர் ஒரு சுரங்க தொழிலாளி, ரொம்ப ஏழ்மையான மனிதர். சுரங்கம் தோண்டு கருவிகளை கூட அடுத்தவங்கக்கிட்ட இரவல் வாங்கிட்டு போவார்னா பார்த்துக்கோங்களேன். ஜேம்ஸ் கிட்டு திருமணம் பண்ணிக்கல, பிரம்மச்சாரி கட்ட. அதனால் மனைவி குழந்தை குட்டிகள்னு அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு ரொம்ப சீப்பான அறையில் வாரத்துக்கு $4 வாடகையில் தங்கியிருந்தார். அந்த ஏழை தொழிலாளின்னு தான் சொல்லணும். ரொம்ப பரம ஏழை, பிச்சைக்காரனை விட கொஞ்சம் மாற்றம், அந்த மாதிரி நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அவர். இதனால் யாரும் அவரை மதிக்கிறதில்லை, ஒரு பெருசாக எடுத்துக்கிறதில்லை. இந்த நிலையில் 1949 November 9 தங்கத்தை தேடி போகிறேன் மலைகளில், தங்கம் எடுக்கிறது அங்கெல்லாம் சகஜம், எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்க போகிறேன்னு ஜேம்ஸ் கிட்டு கிளம்பி போனார். எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போனார். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. எங்கே தேடினாலும் அவரை கிடைக்கல, அவருடைய பாடியும் கிடைக்கல. இதனால் சில ஆண்டுகள் கழித்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு முறைப்படி அறிவிச்சிட்டாங்க. காணாமல் போன ஜேம்ஸ் கிட்டுக்கு அரிசோனா மாநிலத்தில் டக்ளஸ் பகுதியில் ஒரு பேங்க்கில் சேஃப்டி லாக்கர் இருந்துச்சு. அவர் இறந்து விட்டதாக முறைப்படி அரசாங்கமே அறிவிச்சிட்டதுனாலும், நீண்ட காலமாக அதுக்கு வாடகை லாக்கருக்கு வாடகை கட்டலை அப்படின்றதுனாலையும் அவருடைய பாதுகாப்பு பெட்டகம் உடைச்சி திறக்கப்பட்டது. அந்த பெட்டகத்துக்கு உள்ளே என்ன இருந்துச்சு தெரியுமா? கிறுக்கலான ஒரு கையெழுத்தில் ஜேம்ஸ் கிட்டு பென்சிலால் எழுதின ஒரு தாள் இருந்தது. அது கூடவே $270,000 பணமும் இருந்தது தான் ஆச்சரியம். அவர் வந்து ரொம்ப பரம ஏழையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், எதுவுமே இல்லாத பஞ்ச பரதேசின்னு எல்லாரும் அல்பமாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், லாக்கரில் $270,000 இருந்துச்சுன்னு உடனே எல்லாரையும் நம்ப முடியல, திக்குமுக்காடி போயிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவர் சுரங்கத்தில் சம்பாதிக்கிறது பணம் எல்லாத்தையும் அவர் சாப்பாட்டு கூட செலவு பண்ணாமல் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு, உயிர் வாழறதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு, மீதி எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சுருக்காரு, சேமிப்பில் கொண்டு வந்திருக்காரு. அதுவும் வங்கியில் செலுத்தாமல் கேஷாகவே வச்சுருந்துருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வந்தது. ஜேம்ஸ் கிட்டு ஒரு அனாதை, அவருக்கு திருமணமும் ஆகலை, வாரிசுகளும் இல்லை. இந்த நிலையில் தன்னுடைய பணத்தில் கொஞ்சம் அவரே ஒதுக்கியிருக்கார் அமௌண்ட்டு. ஒரு $10-15 அளவுக்கு தன்னுடைய இறுதி சடங்குக்கு செலவு பண்ணால் போகிறோம் அப்படின்னு அதில் எழுதி வச்சுருக்காரு. அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. ஏன்னா அவர் இறந்து பாடியும் கிடையாது. அந்த இறந்தாரா இல்லையான்னு தெரியல, எங்கே போய் இறந்தாருன்னு தெரியல. அரசாங்கமே காணாமல் போனவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அவர் இறந்துட்டு தான் அறிவிச்சிட்டுது. அதனால் அந்த இறுதி செலவுக்கு அவர் ஒதுக்கின தொகையும் செலவாகலை. அப்படியே $270,000 இருந்தது. மீதி தொகையை இறக்கம் தருவாயில் இருக்கிற நபர்களுடைய நிலைமையை பற்றி யாராவது ஆராய்ச்சி செய்தால் அவங்கக்கிட்ட இந்த பணத்தை பயன்படுத்துறதுக்கு கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்கார் அந்த சீட்டில். ஜேம்ஸ் கிட்டு இறந்தவர்கள் பற்றிய ஆராய்ச்சிக்கு ஏறத்தாழ $270,000 விட்டு சென்றதுன்னு அமெரிக்கா முழுவதும் நியூஸ் போயிடுச்சு.
பரபரப்பு அலமோதிச்சு. ஆராய்ச்சியாளர்கள்ன்ற போர்வையில் கிட்டத்தட்ட 130 பேர் அந்த பணத்தை வாங்கிறதுக்கு போட்டா போட்டியில் ஈடுபட்டாங்க. யார் உண்மையான ஆராய்ச்சியாளர், யார் போலி, யா அப்படின்னெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனை கொண்டு வந்து காட்டுறாங்க, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்றாங்க. இதனால் நிரூபிக்கவும் முடியல, அவங்களாலையும் நிரூபிக்க முடியல, இவங்களாலையும் போலின்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கோர்ட்டு தானாகவே ஒரு முன் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த பணத்தினுடைய பெரும்பகுதி, அதாவது டாக்டர் கார்லிஸ் ஓசிஸ் நடத்தின ஆராய்ச்சிகளுக்கு போகணும் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு. இதன் மூலம் இறுதி காட்சிகள் பற்றிய ஆய்வு புதிய வேகம் எடுத்துச்சின்னு தான் சொல்லணும். எதிர்பாராத வகையில் இந்த பணம் வந்ததுனால 3 கட்டங்களாக கார்லிஸ் ஓசிஸினுடைய தலைமையில் குழு ஆராய்ச்சி நடத்திச்சு. முதல் கட்டமாக அமெரிக்காவில் ஒரு பைலட் ரிசர்ச் முன்னோட்ட நடவடிக்கையாக ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அமெரிக்காவில் இது மாதிரி ஒரு ஆய்வு நடத்துறது இதுவே முதல் முறைன்னு தான் சொல்லணும். 2வது கட்டமாக 1961லேருந்து 1964 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட 3 வருஷ காலத்தில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அமெரிக்காவில் நியூயார்க்கு, நியூ ஜெர்சி, கனெக்டிகட்டு, ரோட் ஐலண்டு, பென்சில்வேனியா ஆகிய 5 ஸ்டேட்டில் ஆய்வு நடந்துச்சு. 1972லேருந்து 73 வரலும் இந்தியாவில் 3வது கட்ட ஆராய்ச்சி நடந்துச்சு. அதாவது டெல்லி, மீரட், ஆக்ரா, அலகாபாத், கான்பூர், ஃபருக்காபாத், அலிகார், வாரணாசி முதல்ல இடங்களில் இந்த ஆய்வு நடந்துச்சு. இந்த ஆராய்ச்சியில் தகவல்கள் 4 வழிமுறைகளில் திரட்டப்பட்டுச்சின்னு தான் சொல்லணும். முதல் கட்ட தகவல், மரண தருவாயில் இருக்கிற நபர்களுக்கு அருகிலிருந்து சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள், நர்ஸுகளிடமிருந்து திரட்டப்பட்ட தகவல்கள். 2வதாக இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல்வேறு வித்தியாசமான கலாச்சாரம் சார்ந்த மருத்துவர்களிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள். 3வது கேள்விகள், நேர்காணல்கள் மூலம் திரட்டப்பட்ட தகவல்கள். 4வது புள்ளியியல் ரீதியாக கம்ப்யூட்டர் மூலமாக தொகுக்கப்பட்ட தகவல்கள். இதுதான் 4 வழிமுறைகள். தங்களுடைய மரணப்படுக்கை அனுபவத்தை டாக்டர் கார்லிஸ் ஓசிஸ் குழுவுக்கு தெரிவித்த பலர் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க. வயது, பாலினம், படிப்பு, மதம், நிறம், கலாச்சாரம் எல்லாத்துலேயும் அவங்களுக்குள்ள பல்வேறு வேறுபாடுகள் உண்டு. முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியாக அவர்கள்ட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டதுன்னு தான் சொல்லணும். இந்த ஆய்வுகள் மூலம் இறப்புக்கு பிறகும் வாழ்வு உண்டு அப்படின்ற உண்மை மெல்ல மெல்ல தெரிய வந்தது. அரபு நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, மரணம் அப்படின்றது ஒரு கருப்பு நிற ஒட்டகம் மாதிரி, அது ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு தயாராக முழந்தாளிட்டு நிற்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி அரபு நாடுகளில் உண்டு. அது உண்மைதான் அப்படின்னு புரிய வந்துச்சு. இந்த இறுதி நேர காட்சிகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை, ஆச்சரியப்படத்தக்கவை அப்படின்றதுக்கு உதாரணமாக 2 சம்பவங்களை பார்க்கலாம். படுத்த படுக்கையாக 70 வயது பெண்மணி பெட்டில் இருக்கார், மரணப்படுக்கையில் இருக்கார். அவருக்கு வந்து இறந்து போன தனது கணவரை திடீர்னு பார்த்ததா சொல்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் நின்னபடி கணவர் ஜன்னல் வழியாக தன்னை வெளியில் வான்னு கூப்பிட்ற மாதிரியும், வா வான்னு கை காட்டுறாரு, கூப்பிட்றாரு, எனக்கு குரல் கேட்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதன் மூலம் தனக்கு மரண வேலை வந்துடுச்சின்னு மகள் மற்றும் சுற்றி இருந்த உறவினர்கள்ட்ட அவங்க சொல்கிறாங்க. நான் சாக போகிறேன்றது தெரியுது, எனக்கு உணர முடியுது அப்படின்றாங்க. ஆனால் அது பயத்திலேயோ ஒரு வருஷத்திலேயோ அவங்க சொல்லலை. நல்லா கவனிக்கணும். அவருடைய விருப்பப்படி இறந்த பிறகு என்ன அணிவிக்க நினைப்பாங்களோ அந்த உடையெல்லாம் அணிவிச்சிட்டாங்க. அப்புறம் புதிய ஆடை போர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் அமைதியாக இறந்து போனாங்க. கணவர் உருவத்தை பார்க்குறதுக்கு முன்னே நான் சாக போகிறேன்னு 1 தடவை கூட அந்த அம்மா சொன்னதில்லை. கணவர் உருவத்தை பார்த்த பிறகு மரணத்தை அவங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டாங்கன்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த அம்மாவுடைய திடீர் மரணம் டாக்டருங்களே திகைக்க வச்சுடுது. காரணம், அந்த பெண்மணி இறந்து போகிறதுக்கு மருத்துவ ரீதியாக காரணம் எதுவுமே இல்லைங்க. ஒருவேளை அவங்க அளவுக்கு அதிகமாக போதை மருந்து ஏதாவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க உடம்பில் எந்த மாதிரி போதைப் பொருளும் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சு. அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி எதுவும் பொருளும் கண்டுபிடிக்கப்படலை. மருத்துவ ரீதியாக அவருக்கு அளிக்கப்பட்ட மருந்துகள்
மரணத்துக்கு காரணமாயிடுச்சோன்னு நினச்சி அந்த வழிமுறையிலையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுது. உண்மையிலே டாக்டருங்க திகைச்சு தான் போயிட்டாங்க. என்ன காரணத்தினால அந்த அம்மா இறந்தாங்கன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு பெண்மணி மரணம். அவங்க வந்து 60 வயசு, குடலில் புற்றுநோய் ஏற்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அனுபவமும் வித்தியாசமானதுன்னு தான் சொல்லணும். படுக்கையில் இருந்த அம்மா திடீர்னு தன் கண்களை திறக்கிறாங்க. இறந்து போன தன் கணவர் பேரை சொல்லி அவர் அழைக்கிறாங்க. இவங்க கூப்பிடுறாங்க கணவர் பேரை சொல்லி, தன்னை பார்க்குறதுக்காக தேடி வந்திருக்காரு என் கணவர்னு சொல்கிறாங்க. இந்த பெண்மணியுடைய முகத்தில் அமைதியான ஒரு புன்னகை வந்தது. தன்னுடைய அன்புக்குரிய நபர் ஒருத்தர் கைகளை விரிச்சுக்கிட்டு வான்னு கூப்பிட்ற மாதிரியும், அந்த கைகளுடைய அரவணைப்பை அந்த பெண்மணி விரும்புகிறது மாதிரியும் தோணுச்சு. இதோ வர்றேன், இதோ வர்றேன்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க அந்த அம்மா. அருகில் இருந்த வேறு யாரையும் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. காரணம், அவங்க வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏதோ ஒரு அழகான வாசல் அவருக்காக காத்திருக்கிறது மாதிரியும், ரொம்ப அற்புதமான இடம் அதுன்ற மாதிரியும் அந்த அம்மா முகத்தில் இருந்த புன்னகை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவங்க புன்முறுவல் பூத்தபடி முடிவில்லா உறக்கத்துக்கு போயிட்டாங்க. பேஷண்ட்டுகள்கிட்ட ஏற்படுற இந்த மாதிரி இறுதி நேர திடீர் மாற்றம் சில வேளையில் டாக்டர்களை கூட பயமுறுத்தி இருக்குது. இந்த நிகழ்வெல்லாம் நேரில் பார்க்குற சில டாக்டர்ஸ் வாழ்க்கையிலையும் அது மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. ஒரு உதாரணமாக பின்வரும் அதிர்ச்சியான சம்பவத்தை பார்க்கலாம். அமெரிக்காவில் பாஸ்டன் நகரத்தைச் சேர்ந்த டாக்டர் ஒருத்தர் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டார். இதய துடிப்பு நின்று போன ஒருத்தருக்கு உடனடியாக சிகிச்சை வேணும் அப்படின்னு டாக்டருக்கு சொல்கிறாங்க. மருத்துவர் தன்னுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி நோயாளிக்கு நெஞ்சு அமுக்கி மூச்சு காற்றல் வாய் வச்சு ஊதி அவருக்கு எப்படியோ போராடி இருதய துடிப்பை ஏற்படுத்தி உயிர் பிழைக்க வச்சிட்டார். அவருக்கு பெருமை தாங்கலை. அந்த நோயாளி விழித்து எழுந்து தன்னை பாராட்ட போகிறாருன்னு நினச்ச உடனே, கடித்து குதறாத குறை தான் அந்த நோயாளி, என்னை ஏன்யா பிழைக்க வச்ச, நான் நிம்மதியாக தானே இருந்தேன், ஏன் இந்த உலகத்துக்கு மீண்டும் என்னை கூப்பிட்ட அப்படின்னு எரிச்சலோடு பேசினார். இந்த டாக்டருக்கு திகைச்சு போயிட்டார். காரணம் என்னென்னா, அந்த டாக்டருடைய அனுபவப்படி இந்த பூமியில் வாழற எல்லா மனிதர்களும் மரண பயத்தோடையே வாழறாங்க. என்றைக்காவது செத்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம். நாம் உணவு சாப்பிட்றதும் உடற்பயிற்சி செய்கிறதும் ரெஸ்ட் எடுக்கிறதும் சாவு வந்துருமோன்ற ஒரு காரணத்தினால தான். பூமியில் வாழற ஒட்டுமொத்த மனிதகுலமும் உயிர் வாழணுன்ற ஒரு ஆசையில் தான் வாழுது. ஆனால் அந்த நம்பிக்கையின் அஸ்திவாரத்தையே அடியோடு அசைக்கிற மாதிரி இருந்தது அந்த ஏயா என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு அந்த நோயாளி கேட்ட கேள்வி. இப்படி எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக செத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் நெகட்டிவ் கேஸஸும் உண்டு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் வரமாட்டேன், நீ கூப்பிட்டால் நான் வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு தகராறு பண்ண நோயாளிகளும் உண்டு. அந்த சுவையான சம்பவத்தை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாமா? என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? திருச்சியிலிருந்து ராஜ்குமார் அப்படின்றவர் எழுத்து மூலமாக கேள்வி ஒன்று அனுப்பியிருக்காரு. எங்கள் குலதெய்வம் பெருமாள் ஆகும். நாங்கள் பிராமண குலம். எங்கள் முப்பாட்டனார் 100 வருஷம் முன்பு காளியம்மன் கருப்புசாமி கோயில் கட்டியிருக்கார். அப்போ கருப்புசாமிக்கு ஆடு பலி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கார். ஆனால் அவர் சாப்பிட மாட்டாராம், எங்கள் தாத்தா. அதை பூசாரி மற்ற ஊர்க்காரங்களுக்கு எடுத்துக்க சொல்லிடுவார். நான் தற்போது 2 முறை அந்த பலி கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே உள்ள பிராமணர்கள் இதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் 10 வருஷமாக நிறுத்திட்டேன். என்னுடைய முப்பாட்டனார் மாந்திரீகம் செய்பவர். என் தாத்தா 25 வயசில் மரணம். என் அப்பா 37 வயசில் மரணம். எனக்கு 52 வயசு. பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன். எங்கள் 4 அக்காவும் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. எங்கள் 5 பேருக்கும் செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி அறிய விருப்பம் அப்படின்னு இவர் எழுதியிருக்கார். இவருடைய கேள்வியில் சில உண்மைகள் புரியுது. அதாவது, இவர் பிராமண குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருடைய பாட்டனார் வந்து சிறு தெய்வமான கருப்புசாமிக்கு கோயில் கட்டியிருக்காரு, பூஜை பண்ணியிருக்காரு, கும்பிட்டதுனால தான் அதுக்கு வந்து உயிர் பலி கொடுத்துருக்காரு, பலி பூஜை செய்திருக்காரு. ஆனால் சக உறவினர்கள் வந்து அதை அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் கேட்கல.
ஏற்கனவே ஒரு முறை கேள்வி பதிலில் சொன்ன சம்பவத்தை மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறேன். ஒரு பிராமண சமுதாயத்தினர் என்கிட்ட வந்தாங்க, கணவன் மனைவியாக வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எந்த எதை தொட்டாலும் அடி வாங்குது, பிள்ளைக்கு வேலை இல்லை, மகளுக்கு கல்யாணம் ஆகி நிம்மதி இல்லை, மருமகளும் வந்து வேலை இல்லை, படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு சாதா ஸ்கூலில் கூட வேலை கிடைக்கல, தனியார் பள்ளியில் அப்படின்ற ஒரு கட்டத்தில் ரொம்ப வருத்தமாக வந்தாங்க. அதுக்கு வந்து கேட்கும்போது எங்கள் சித்தரையா என்ன சொன்னார்னா, உனக்கு குலதெய்வ குறைபாடு இருக்குது, உன்னுடைய குலதெய்வம் முப்பலி பூஜை ஏற்றுக்கிட்ட சாமி, அதுபடி செய்தின்னா சரியாக இருக்கும்னு. உடனே அவர் முடியாதுன்ட்டார். முப்பலி பூஜைனா ஆடு கோழி பன்னி மூன்று உயிர்களையும் கொடுக்கறது, பலி கொடுக்கறதுன்றது முப்பலி பூஜை. அது பல குடும்பங்களில் அது உண்டு, ஆனால் ஒரு பிராமண குடும்பத்துக்கு வருமா அப்படின்னு கேள்வி. அவர் வந்து முடியாதுன்ட்டார். போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு கொஞ்ச காலம் கழித்து அந்த மாமி அவருடைய ஒய்ஃப் மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு தடவை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னாங்க. எங்கள் சித்தரையா சொன்னார், இதில் உறுதிப்படுத்துறதுக்கு என்னமா இருக்குது, நான் அன்றைக்கே உறுதிப்படுத்தி தான் சொன்னேன், உங்களுடைய முன்னோர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் சொன்னேன், அவங்க வந்து முப்பலி பூஜை கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் உறுதியாக சொன்னேன் அப்படின்னார். சரி, நான் ஏற்பாடு பண்ணுறேன், என் கையாலேயே நான் கொடுக்க போகிறேன், ஆளுங்கிட்ட பணம் கொடுத்தா அது நடக்க போகுது அப்படின்ட்டு போனாங்க. போனவங்க அது ஏற்பாடு பண்ணி அது பூஜையும் பண்ணிட்டாங்க, அது தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்தில் நல்ல மாற்றங்கள் வந்துடுச்சு அவங்க குடும்பத்தில். பையனுக்கு வந்து அகமதாபாத்தில் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை கிடைச்சிது, குஜராத்துக்கு. அங்கேயே ஒரு தமிழ் ஸ்கூலில் அவர் மனைவிக்கு வேலை, டீச்சர் வேலை கிடைச்சிடுது. இவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் வந்துடுச்சு குடும்பத்தில், பலவிதமான மாற்றங்கள். அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, நாங்கள் அதை செய்த பிறகு தான் வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது, மாற்றங்கள் உருவாச்சு அப்படின்னாங்க. அதனால் ஜாதி மதம் பார்க்காம பிராமணர்களுக்கும் இப்படி இருக்குன்றதுக்காக தான் சொல்ல வந்தேன், ஏற்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற விவரம் எங்களுக்கு சூன்ய பாதிப்பு இருக்கான்றதெல்லாம் வந்து இந்த இதில் தனிப்பட்ட கேள்விகளில் சொல்ல முடியாது, தனிப்பட்ட கேள்விகளை இந்த இதில் கேட்கவும் கூடாது. முன்னனுமதி பெற்று நீங்கள் நேரில் வாங்க, கட்டாயமாக பதில் சொல்கிறோம். வணக்கம். திரு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே, தாங்கள் அன்னதானத்தை பற்றி வெகு சிறப்பாக கூறியுள்ளீர்கள் ஐயா. மேலும் நாங்கள் அன்னதானம் வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா. மனமுகந்து செய்வதால் நாளுக்கு நாள் எங்களிடம் அன்னதானம் வாங்கும் மக்கள்கள் அதிகமாகிக் கொண்டே தான் செல்கிறார்கள் ஐயா. மேலும் தாங்கள் அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சொன்னது போல் நிறைய பேர் அனாதை ஆசிரமத்திற்கும் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் பண உதவிகளாக கேட்கிறார்கள் ஐயா. அது தருவதை பற்றி தாங்கள் ஒரு காணொளி போடுங்கள் ஐயா. அன்னதானத்திற்கும் நாம் பணமாக மருத்துவ உதவி கல்வி உதவி செய்வதற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னங்க என்ன ஐயா? நன்றி ஐயா. கோவையிலிருந்து கோவை மனோஜ். அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்லி நான் வற்புறுத்திக்கிட்டு வர்றது உண்மை, ஆனால் அதே சமயத்தில் ஆடம்பரமாக பண்ணாதீங்க, அடக்க ஒடுக்கமாக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு செய்யுங்க. ஒரு ஆளுக்கு கொடுத்தா கூட போகிறோம், வாரம் ஒரு நபருக்கு உங்கள் கையால் உணவுப் பொட்டலம் கொடுத்தா போகிறோம். மறக்காமல் இறைவனை வேண்டி அந்த அன்னதான புண்ணியம் முன்னோர்களுக்கு போய் சேர உதவி செய்யுங்கள் இறைவா அப்படின்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறேன். இது செய்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே போகிறோம், ஆனால் நீங்கள் அகலக்கால் வச்சுக்கிட்டு அது செய்ய முடியாமல் நிறுத்தக்கூடாது, நிறுத்துவது வீண், அதனால தான் சொல்கிறேன். இவர் கேட்குறது பார்த்தா நிறைய பேர் செய்கிறாங்க, வாங்குகிறாங்க, கேட்குறாங்க அப்படின்றார். உங்களால் இயன்ற அளவுக்கு கொடுங்க. அது இவருக்கும் அதே அறிவுரை தான் சொல்கிறேன், இயன்ற அளவுக்கு கொடுங்க, ரொம்ப தடபுடலாக பண்ணாதீங்க. அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கறது உங்களுடைய விருப்பம், ஆனால் அப்படி கொடுக்கறதுக்கு முன்னே அங்கே நிர்வாகம் முறையாக நடக்குதா, 3 வேளையும் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்குறாங்களா, மருத்துவம் அளிக்கப்படுகிறதா அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்குவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படி நாங்கள் ஒழுங்காக செய்கிறோங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் விசாரித்து அறிஞ்சிக்குவாங்க, அக்கம் பக்கத்தில் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க. அப்படி நிர்வாகம் முறையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
அவங்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தனிப்பட்ட செலவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கொடுக்காதீங்க, ஈவிரக்கமே காட்டாதீங்க. நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் அங்கே இருக்கிற ஏழைகள் சாப்பிட்ணுன்றது தான். அவங்களுக்கு போய் சேரலைன்னும் போது நம்ம பணத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. நம்முடைய ஆவிகள் உலகம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆவி உலகம் தவிர க்ரைம் வேர்ல்டு என்ற பேரில் ஒரு விழிப்புணர்வு சேனல் இருக்குது. கதம்ப மாலை என்ற பேரில் பல்சுவை சேனல் இருக்குது. அவைகளுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்தந்த சேனலுக்கு கொண்டு போய்விடும். ஆர்வம் உள்ளவங்க அவைகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் விஜயகுமார் என்ற அன்பர் என்னை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். பல பேருக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு, என் பேர்லேயும் கோபிச்சிக்கிட்டாங்க. அந்த கேள்வி கேட்டது அப்படி அவர் கேட்டாருன்னா நீங்கள் ஏன் பதில் சொன்னீங்கன்னு. அவருடைய அடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம், அதாவது அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். திரு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு வணக்கங்க ஐயா. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து விஜயகுமார் பேசுகிறேன். இப்போ நான் அந்த கேள்வி உங்கள் இது மறைவை பற்றி கேள்வி கேட்டதுக்காக நான் ரொம்ப மனவருத்தப்படுறேன். நேயர்களும் பல பேர்த்துக்கு இந்த மனவருத்தம் இருக்கும், என்னை மன்னிச்சிடுங்க. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.